வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். உதிரமும் சிந்தையும் உரமாய் இட்டு உலராத மரமாய் உத்தமர் வரமாய் வாய்த்த பாரதம் போற்றுவோமே. அதை அக்கதை கற்றவர் மற்றவர் பேதமின்றி நினைவூட்டுவோமே. சிற்பங்களாய் சரித்திரம் வடித்தவர் படைத்ததை ரசித்திடவே தருவோமே. வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவமாய் போதிக்கும் நம் கலை வடிவங்கள் தரிசிப்போமே. சித்தமும் நித்தமே கடந்ததை நினைந்திட நடந்ததை செதுக்கியோர் கலை வண்ணம் காண்போமே. கலையை யாகமாய் வளர்த்தோர் தரமாய் தரணிக்கு தந்த செல்வத்தை நிகழ்காலத்தில் அனுபவிப்போமே. புரட்டால் பகட்டும் வரட்டும் என வருங்காலம் இரட்டும் வழிதுறந்து முன்னோர் வகுத்த பாதை படித்து பின்தொடர்வோமே. செல்வமும் புகழும் செல்வாக்கும் காண கணிதனாய் அளக்காமல் மனிதம் பேண மண்ணின் மகத்துவம் அறிவோமே. நம் பாரதத்தாய் வலிதாங்கி பிரசவித்த சக மானிடமே, உளம் வரித்தால் நமக்காக நம் முன்னவர் வரித்த பொற்காலம் காண்போமே. பாரம்பரிய நல்லறம் பற்றி யாக்கையின் வேட்கைகள் வென்றெடுப்போமே. சூதுகள் கடந்து சூட்சுமம் அணைந்து நீச்சங்கள் களைந்து வரலாற்றை உணர்ந்து மீட்சியே அடைவோமே. அதிகாரத்தை அகமழித்து அருங்கலையில் யாத்திருக்கட்டும் நம் மனமே. நல்லோர் நல்கிய கலாச்சார சீரை புல்லர் வழியில் தொலையாதிருக்கட்டும் குணமே. எண்ணத்தில் விதைப்போம் இத்தேசம் வடித்த எண்ணற்றோர் அர்ப்பணமே. எக்காலமும் நம்மை அளிப்போம் நம் தேசத்திற்கு சமர்ப்பணமே. ஏற்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற எண்ணமே. ஏற்றம் நம் வாழ்வில் நாளை திண்ணமே. வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். கிமு முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மேற்கிந்திய தக்காண பீடபூமியின் மலைகளில் இருந்து பெரும் குகைகள் குடையப்பட்டது. வடிவங்கள் கொண்ட பொருட்கள் நிறைந்த இந்த உலகத்தை கடந்த பெரும் ஞானத்தை தியானம் மூலமா அடைவதில் கவனம் செலுத்தப்பட்டது. உலக வாழ்க்கையின் இன்பங்களில் பிரதிபலிக்கக்கூடிய படைப்பின் ஆற்றல்களாக தெய்வீகம் பொருந்திய யட்சர்களும் யட்சிகளும் கருதப்பட்டாங்க. அவங்களோட உருவச் சிலைகள் அற்புதமான வளங்களுக்கும் நிறைவுக்குமான பிரதிபிம்பங்களாக திகழ்ந்தது. முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த மத்திய பாரதத்தில் தோரணாசுன்னு அழைக்கப்படும் சாஞ்சியின் நுழைவாயில்கள் முழுமையடைஞ்சது. அதுல புத்தருக்கு கிடைக்கப்பெற்ற ஞானமும் தர்மத்துக்கான மார்க்கமும் அந்த காலகட்ட பாரதத்தில் இருந்த எல்லா சமயங்களுக்கும் பொதுவான அடையாள குறியீடுகளா விளக்கப்பட்டது. அதன் அங்கமாத்தான் யட்சர்களும் யட்சிகளும் தேவி மகாலட்சுமியும் இந்த கலைப்படைப்புகளில் இடம் பெற்றாங்க. கங்கையை சார்ந்த சமவெளி நிலங்களிலும் காந்தாரத்திலும் கிபியின் முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் புத்தர், சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் இந்து கடவுள்களின் வடிவங்கள் இந்த படைப்புகளில் உருப்பெற்றது. கிருஷ்ணா நதியை சார்ந்த வளமான பள்ளத்தாக்குகள் கிழக்கிந்திய தக்காண பீடபூமியின் நாகரீக தொட்டிலாக விளங்குச்சு. அற்புதமான அதன் ஆடைகள், குறிப்பா பருத்தி, உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்சது. அதை சார்ந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோடு இருந்த வாணிபத்துக்கு ஆதாரமா இங்க ஏராளமான ரோமாபுரி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மிக பிரசித்தமான பௌத்த மையமா மாறின இந்த பிரதேசத்துல சுமார் 140 முற்கால பௌத்த வழிபாட்டு தலங்கள் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு. அமராவதியை சேர்ந்த பௌத்த வழிபாட்டு தலம் தற்கால ஆந்திர பிரதேசத்துக்கு அருகாமையில் புராதன தரணிகோட்டா தலைநகரத்துக்கு பக்கத்துல கிருஷ்ணா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு.
இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஸ்தூபிகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோக சக்கரவர்த்தியின் காலம் தொடங்கி ஏறத்தாழ 1400 ஆண்டுகள் வரலாற்றை உள்ளடக்கினது. கிமு 1ஆம் நூற்றாண்டில் இந்த ஸ்தூபியின் உருவ அளவு அதிகரிக்கப்பட்டு கதைகளை விளக்கும் உருவச் சிலைகளோடு செதுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் இதில் இணைக்கப்பட்டது. இந்த கற்பாலத்தில் போதி மரத்தடியில் புத்தர் ஞானம் பெறும் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதுல பாத சுவடுகளும் சிறு குடை வடிவங்களும் புத்தரோட இருப்பை உணர்த்தது. ஆழம் குறைவா செதுக்கப்பட்ட அகண்ட முகங்கள், தலைக்கட்டுகள், காதணிகளும் ஷுங்கா காலகட்ட கலைப்படைப்புகளின் நீட்டிப்பா விளங்குது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய தக்காண பூமியிலும் சத்வாகனர்களின் ஆட்சி விரிவடைஞ்சது. அவங்க ஆட்சியில இந்த அற்புதமான ஸ்தூபியின் அபார கலைப்படைப்புகள் புகழின் உச்சத்தை அடைய முடிஞ்சது. ஒட்டுமொத்த ஸ்தூபியும் நுணுக்கமான வடிவங்கள் செதுக்கப்பட்ட பளபளக்கும் சுண்ணாம்பு கற்பாலங்களாலும் அலங்காரத்தின் வெளிப்பாடான ஒரு வேதிகா நுழைவாயிலாலும் மெருகூட்டப்பட்டது. முற்கால பதிவுகளில் மகா ஸ்தூப்பான்னு அழைக்கப்பட்ட அந்த அற்புத ஸ்தூபியின் ஒரு மண் குவியல் மட்டுமே தற்காலத்திலும் மிஞ்சியிருக்கு. ஆனா அது ஒரு காலத்துல உலகளாவிய பௌத்தர்களால கொண்டாடப்பட்டது. அதிர்ஷ்டவசமா அதன் வடிவம் தொடர்பா செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பங்களால அதன் தோற்றம் எப்படி இருந்திருக்கும்னு தெரிய வந்திருக்கு. ஒரு நினைவு சின்னத்தையே கலைப்படைப்பா செதுக்கும் வழக்கம் இந்த ஸ்தூபியின் காலகட்டம் முதற்கொண்டுதான் இந்திய கட்டிடக்கலை பாரம்பரியத்துல இடம் பிடிக்க துவங்கியிருக்கு. அந்த மகா ஸ்தூபா சுமார் 162 அடி சுற்றளவு கொண்டிருந்தது. அதன் வேலி மதில்கள் நுணுக்கமா செதுக்கப்பட்டிருந்தது. சுமார் 10 அடி உயரம் கொண்ட அதன் தூண்கள் மத்தியில் முழுசா மலர்ந்த தாமரை வடிவம் கொண்டிருந்தது. மேலும் கீழும் பாதி மலர்ந்த தாமரைகள் இடம் பிடிச்சிருந்தது. இந்திய கலைகளில் இடம் பிடிச்சிருந்த சேற்றிலிருந்து மலரும் செந்தாமரை வடிவம் பரிசுத்தத்துக்கும் மேம்பாட்டுக்குமான ஒரு அடையாள சின்னமா திகழ்ந்தது. தூண்களின் உட்புறத்தில் புத்தரின் வாழ்க்கை சரித்திரத்தை விளக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முற்கால சாஞ்சியை விடவும் இங்க கதைகள் மிக விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு வட இந்தியாவின் மதுராவை சார்ந்த பகுதிகளில் இருந்த கலைஞர்களும் வடமேற்கு காந்தார பிரதேசத்தின் சிற்பிகளும் தெய்வீக வடிவங்களை மனித உருவத்துல செதுக்க துவங்கினாங்க. அதற்கு முன்ன புத்தர் மற்றும் சமண தீர்த்தங்கரர்களின் இருப்பை உணர்த்த அடையாள குறியீடுகள் தான் பயன்பட்டது. மேற்கு மற்றும் கிழக்கிந்திய தக்காண பீடபூமியை சேர்ந்த சிற்பிகள் தனி கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்படாத முற்கால கலை பாரம்பரியத்தில் இருந்து படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாங்க. 2ஆம் நூற்றாண்டில்தான் சிற்பக்கலை படைப்புகளில் புத்தரின் உருவம் இடம்பெற ஆரம்பிச்சது. இந்த தூண் சிற்பத்தில் இளவரசர் சித்தார்த்தர் உலக இன்பங்களையெல்லாம் தியாகம் செஞ்சு தன் அரண்மனையில் இருந்து விடைபெறும் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்பகுதியில் புத்தரின் முதல் பிரசங்க காட்சி செதுக்கப்பட்டிருக்கு. ஞானம் பெற்ற புத்தரை பிரதிபலிக்கும் விதமா இதன் சிற்பிகள் சக்கர வடிவத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வேலி மதில் முழுக்க தெய்வீக கலை வடிவங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. இடையிடையே ஒரு தடிமனான அலங்கார மாலையும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அபரிமிதமான இயற்கை வளத்துக்கும் நிறைவுக்கும் அடையாளமான இந்த மலர்கொடி கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரூத் மற்றும் சாஞ்சியின் கலை படைப்புகளிலும் காணப்படுது. இதை சுமந்து போகும் தலைப்பாகை அணிந்த இளைஞர்கள் செழிப்பான கிருஷ்ணா பள்ளத்தாக்கை சேர்ந்த மகிழ்ச்சியான நகரவாசிகளை பிரதிபலிக்கிறாங்க. வெற்றிடமான இதன் உட்புறத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த ஸ்தூபியின் உள்ள நாலாபுரத்திலும்
கண்டதுமே பார்வையாளர்களை பிரமிப்புல அழுத்தக்கூடிய சித்திரங்கள் செதுக்கப்பட்டிருக்க. வலதுபுறத்துல இந்த புனித ஸ்தூபியின் முரசில் சுமார் 6 அடி உயரம் கொண்ட பாலங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. செதுக்கப்பட்ட குவிமாட பாலங்கள் அந்த முரசில் இருந்து மேலும் சுமார் 11.5 அடி எழும்பி இருக்கு. இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிற ஏராளமான பௌத்த கதைகளை கடந்துதான் பார்வையாளர்கள் இந்த புனித ஸ்தூபியின் அடுத்த பகுதியை சென்றடைய முடியும். புத்தரின் பிறப்பை விளக்குற மாதிரியான சிற்பங்கள் அழியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் அன்றாட அனுபவங்களை கடந்த ஒரு நிலையை அடைய பார்வையாளர்களுக்கு வழிகாட்டுது. கண்முன் நிற்கிற இந்த சிற்பங்களோட அழகும் நேர்த்தியும் ஒரு புதிய உலகத்தையே அறிமுகப்படுத்துது. இதுல பணிமக்களா செதுக்கப்பட்டிருக்கும் உருவங்களின் முகங்களில் தென்படக்கூடிய கவனம் மற்றும் தெய்வீக உணர்வுகளில் இவங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு உணர்வை இதன் சிற்பி வெளிப்படுத்தியிருக்காரு. இவைகளின் மென்மையான உணர்வுகளும் அழகும் பார்வையாளர்களுக்கு உள்ளேயும் நிரம்புவதை தவிர்க்க முடியாது. புராதன வரைகலை காவியமா கருதப்படுற சித்திர சூத்திரத்தின் விளக்கப்படி நேர்த்தி மற்றும் நல்லிணக்க கோட்பாடு வாயிலா காண்போரை வசீகரிக்கிறது தான் கலையின் நோக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுக்கு புலப்படாம படைப்புகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தெய்வீகத்தை உணர்த்துவதே கலையின் அடிப்படையா. அமராவதியை சேர்ந்த 2ஆம் நூற்றாண்டு சிற்பங்கள் ஆழமா செதுக்கப்பட்டு இருக்கிறதால அவை உயிரோட்டம் உள்ள வடிவங்களாவே நமக்கு காட்சியளிக்குது. ஆழமா செதுக்கப்பட்டதால 1-3 வரை அருகாமை வடிவங்களும் பரஸ்பரம் இணைஞ்சிருக்கவும் முடியுது. ஆனா ஒவ்வொரு உருவமும் தனிப்பட்டது. தனிப்பட்ட உயிரோட்டமும் அசையும் வடிவமும் கொண்டிருக்கு. இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிற நிலைகள் எண்ணில் அடங்காது. இதன் சிற்பிகள் அவங்க தன்னம்பிக்கையால மனித வடிவங்களை சிற்பமா வடிக்க பல புதிய சாத்தியக்கூறுகளை முயற்சி செஞ்சிருக்காங்க. நெருக்கமா இருக்கிற இந்த சிற்பங்களில் ஒரு முக்கியத்துவமும் துடிப்பும் காட்சியளிக்குது. நேர்த்தியா சித்தரிக்கப்பட்ட எல்லா வடிவங்களிலுமே செயல்பாடுகளில் ஒரு உணர்ச்சி இருக்கு. உலக வாழ்க்கையில் நல்லிணக்கத்துக்கு தங்களை சமர்ப்பணம் செய்த உணர்வை இவை வெளிப்படுத்துது. இந்த சிற்பங்களில் பிரகாசிக்கும் வளம் நம்மை சூழ்ந்திருக்கிற தெய்வீகத்தை கொண்டாடும் விதமாத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சிந்து சமவெளி நாகரீக காலகட்டம் தொடங்கியே பாரதத்தின் செழிப்பான வாணிப ஆற்றல் பிரசித்தியானது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக பாதைகளின் சந்திப்புகளில் பெரும் கலை மையங்கள் உருவெடுத்தது. கிரேக்கர்களும் பார்த்தினியர்களும் இந்தியாவிலேயே தங்கின மற்ற வெளிநாட்டவரும் இண்டிக் நம்பிக்கைகளை பின்பற்றி தெய்வங்கள் மீதான அவங்க பக்திய பல குறிப்புகள் வாயிலா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் தொலைதூர பகுதிகளில் இருந்தும் மற்ற பகுதிகளில் இருந்தும் வர்த்தகத்தால் ஈர்க்கப்பட்டவங்க பரஸ்பர புரிதலோடவும் நல்லிணக்கத்தோடவும் ஒன்றிணைஞ்சாங்க. அந்த அரவணைப்பு உணர்வும் பகிர்ந்து கொள்கிற சிந்தனையும் அந்த காலகட்டத்தை சேர்ந்த பகுதிகளில் இன்றளவும் இந்தியா முழுக்க காணப்படுது. அந்த வகையில கிருஷ்ணா பள்ளத்தாக்கு பிரதேசத்திலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிர்களின் நன்மையையும் கருத்தில் கொண்டு பல உருவச் சிலைகள் நன்கொடையா வழங்கப்பட்டிருக்கு. அமராவதி கலை வடிவங்களுக்கான பொற்காலம் சத்வாகனர்களின் ஆட்சி காலத்துல தான் அமைய பெற்றது. அவங்க இந்து கடவுள்களை வழிபட்ட அதே சமயம் பௌத்த மார்க்க சிந்தனைகளுக்கும் அடிபணிந்து நடந்தாங்க. இருந்தாலும் மேற்கு மற்றும் மத்திய பாரதத்தை போலவே இங்கேயும் மக்களின் கலைப்படைப்புகள் தான் இடம் பிடிச்சது. இங்க இருக்கிற தனிப்பட்ட தூண்களும் உருவச் சிலைகளும் லே மக்கள் மற்றும் மடத்தை சேர்ந்தவர்களால நன்கொடையா வழங்கப்பட்டதுதான். அதிலும் புத்த துறவிகளை விட மிகப்பெரும் எண்ணிக்கையில மதம் சார்ந்து உயர்ந்த அந்தஸ்து வகிச்ச கன்னியா ஸ்திரீகளின் நன்கொடைகள் தான் மிக அதிகம்.
புராதன இந்தியாவின் பல குறிப்புகள்ல பெண்களுக்கு இருந்த மிக உயரிய பொருளாதார மற்றும் சமூக அந்தஸ்து தெள்ள தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்புகள் மூலமா நமக்கு புராதன இந்தியாவில இருந்த சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்ததுங்கிற புரிதல் கிடைக்கிறதோட நினைவு சின்னங்களுக்கு நன்கொட தந்தவங்களை பத்தியும் தெரிஞ்சிக்க முடியுது. அதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது, அதாவது சமுதாயத்துல பெண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிச்சது மட்டுமில்லாம அரச குடும்பத்து பெண்கள் பௌத்த மார்க்கத்துக்கு பெரும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்க கணவர்களும் அதை தவிர மற்ற அரச குமாரர்களும் ரொம்ப பழமையான பாரம்பரிய முறையிலான வேதங்களின் நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இருக்காங்க. புத்தரின் பலவித உருவச் சிலைகளை தவிர அமராவதியிலும் ஆந்திராவை சார்ந்த மற்ற பிரதேசங்களிலும் நிற்கும் நிலையில் இருக்கிற புத்தரின் சிற்பங்களும் கிடைச்சிருக்கு. இவை 3ஆம் நூற்றாண்டு துவங்கி இங்கு இருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. மதுரா மற்றும் காந்தார பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட புத்தரின் சிற்பங்களுக்கும் இவைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவை ஒரு தனித்துவமான கலைப்பாங்கோடு விளங்குது. தோற்றத்தில் கம்பீரமும் இருக்கு, அமைதியாகவும் திகழுது. இவைதான் தென்கிழக்கு ஆசியாவில் உருவாக்கப்பட்ட புத்தரின் சிலைகளுக்கு முன்மாதிரிகள். அமராவதியை சேர்ந்த இந்த மகா ஸ்தூபா பல கட்டங்களாக செதுக்கப்பட்டு உருவம் பெற்ற அதே சமயம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் இன்னும் பல ஸ்தூபிகள் உருப்பெற்றது. பௌத்தர்களின் முற்கால கலைப்படைப்புகளுக்கு இவைகளின் வேலி முதல்களும் பீடங்களும் அற்புத சாட்சிகளாக விளங்குது. மூன்றாம் நூற்றாண்டில்தான் சத்வாகனர்களின் ஆட்சி அதிகாரம் மறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவங்க ஆட்சியில மலர ஆரம்பிச்ச கலை பாரம்பரியம் தொடர்ந்து நீடிச்சது. 3ஆம் நூற்றாண்டின் 2ஆம் கால் நூற்றாண்டில்தான் ஆட்சி இக்ஷ்வாகுக்கள் வசப்பட்டது. அவங்க நாகார்ஜுன கொண்டா பள்ளத்தாக்கு பிரதேசத்துல வெற்றி நகரம் என்று அர்த்தம் கொண்ட விஜயபுரா என்ற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனாங்க. வணக்கத்திற்குரிய பௌத்த மெய்யியலாளர் நாகார்ஜுனா மகாயானா பௌத்த தத்துவத்தை வளர்த்தவங்கள மிக பிரதானமானவர். கிபி 1ஆம் அல்லது 2ஆம் நூற்றாண்டில் அவர் இங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. இக்ஷ்வாகுக்கள் ஆட்சி காலத்துல பௌத்த கோட்பாடுகளின் வளர்ச்சிக்கு இந்த பிரதேசம் ஒரு முக்கிய மையமா திகழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இங்க பெருமளவில் பௌத்த மடாலயங்கள் நிறுவப்பட்டதாகவும் குறைந்தபட்சம் பௌத்தத்தின் 4 வெவ்வேறு பிரிவுகளை பலர் இங்க தங்கியிருந்து பயின்றதாகவும் அவற்றை பின்பற்றினதாகவும் குறிப்புகள் இருக்கு. அமராவதியை போல இல்லாம நாகார்ஜுன கொண்டாவின் இந்த தொல்லியல் அற்புதங்கள் மிக நேர்த்தியா அகழ்வாராயப்பட்டு இங்க கிடைச்ச குறிப்புகள் மூலமா இவை 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்ததுன்னு பதிவாக்கப்பட்டிருக்கு. சமீப காலத்துல எழுப்பப்பட்ட ஒரு அணையால இந்த பிரதேசத்தின் பழமையான பகுதிகள் நீரில் முழுகி போச்சு. இருந்தாலும் மிஞ்சியிருந்த சிதிலங்கள் புனரமைக்கப்பட்டு வருங்காலத்துக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கு. இண்டிக் பாரம்பரியத்துல இறையியலை பின்பற்ற எந்தவிதமான இருமாப்பான கொள்கைகளும் கையாளப்படல. முற்கால இலக்கியங்கள் பலவித பிரிவுகளை சேர்ந்த குருமார்களுக்கு இடையில் நிகழ்ந்த அறிவுபூர்வமான விவாதங்களால நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில பலவித பிரிவுகளும் தத்துவங்களும் இணைந்து வாழ்ந்த சூழல் நாகார்ஜுன கொண்டாவின் சிதிலங்களிலும் காட்சியளிக்குது. புத்தரின் உருவச் சிலைகளோடு ஸ்தூபிகளை உள்ளடக்கின சைத்திய கிரகங்கள் ஆலயங்களுக்கு அருகாமையிலேயே அமைக்கப்பட்டது. பல சமயங்களை சார்ந்த வழிபாட்டாளர்களும் இறைவனை பிரார்த்தனை செய்ய பொதுவான விகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கிற சிற்பங்களின் பாங்கு அமராவதியை சார்ந்த கலைப்படைப்புகளின் இறுதி காலகட்டத்தை நினைவூட்டுது. இந்த சிற்பங்களில் உயிரோட்டமும் அசைவுகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு, ஆழமா கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. நினைவு சின்னத்தின் சிற்பங்கள் நிறைந்த அடுக்கு பாளங்களில்
ஸ்தூபியை வர்ணிக்கிற பாரம்பரியத்தை இங்கேயும் காண முடியுது. கிமு 2ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டே இறைவனுக்கு காணிக்கைகள் கொண்டு வரும் கந்தர்வர்களின் சிற்பங்கள் இண்டிக் கலையில் தொடர்ந்து இடம் பிடிச்சிருக்கு. ஒரு குங்கிலிய மரத்தடியில்தான் அரசி மாயா புத்த பிரானை ஈன்றெடுத்தாங்களா. குங்கிலிய மரத்தின் கிளையை பிடித்தபடி ஒரு பெண் நிற்கும் மாதிரியான ஷாலா பஞ்சிகா கலைப்பாங்கில் சித்தரிக்கப்பட்ட இந்த சிற்பம் இயற்கையின் பெரும் வளத்தை பிரதிபலிக்குது. மாயா என்கிற அவங்க பெயரும் நம்மை சூழ்ந்திருக்கிற உலகத்துல எல்லாமே மாயைதான்னு சுட்டிக்காட்டுது. இது வாழ்வின் சத்தியத்தை பக்தர்களுக்கு உணர்த்துது. தெய்வ சிலைகள் நம் வாழ்க்கையின் நிதர்சனத்தை நமக்கு புரிய வைக்கிற ஒரு உந்து சக்தின்னும் இண்டிக் தத்துவம் தொடர்ந்து வலியுறுத்துது. இதில் இளவரசர் சித்தார்த்தர் அரண்மனையில் இருந்து விடைபெறும் காட்சி செதுக்கப்பட்டிருக்கு. ஒலி எழுப்பாம அவர் வெளியேற உதவி செய்யும் விதமா அவருடைய குதிரையான கந்தகாவின் குழம்புகளை தெய்வீக பிறவிகள் இருக பற்றினபடி இருப்பதா சித்தரிச்சிருக்காங்க. தன்னுடைய தீண்டுதலால மரங்களை பூத்து குலுங்க வைக்கிற யட்சிகளின் சிற்பங்கள் இயற்கைக்கே உண்டான அற்புத படைக்கும் திறனை வெளிப்படுத்துது. இந்த கலைப்பாங்கு மிக முற்கால பாரூத் வேலி முதல்களில் இருந்தே நீடிக்குது. கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கார்லேவின் கல்லை குடைந்து செதுக்கப்பட்ட சைத்திய கிரகங்களில் துவங்கி யட்சர்களும் யட்சிகளும் இணைந்திருப்பதைப் போலவே சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இடையிலான பரிவிலும் ஒற்றுமையிலும் இயற்கை அளிக்கின்ற நிறைவும் போதிக்கின்ற நல்லிணக்கமும் வர்ணிக்கப்படுது. கிமு 2ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு எல்லா பிரதான பௌத்த நினைவு சின்னங்களிலும் காணப்படுறத போலவே இந்த கலைப்படைப்புகளும் இந்து கடவுள்களை வழிபட்ட அரசர்களின் ஆட்சி காலத்துல தான் உருப்பெற்றது. இருந்தாலும் தர்மத்தை போதிக்கின்ற இண்டிக் பாரம்பரியத்தின் அடிப்படையில அந்த அரசர்கள் எல்லா சமயங்களின் தத்துவங்களுக்கும் சம அந்தஸ்து வழங்கினாங்க. அந்த காலகட்டத்தின் பொது வழக்கப்படி அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் பௌத்தத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டால இந்த நினைவு சின்னங்களுக்கு நன்கொடைகள் வழங்கியிருக்காங்க. அதே காலகட்டத்தில்தான் இந்து கடவுள்களுக்கான ஏராளமான ஆலயங்களும் நாகார்ஜுன குண்டாவில் எழுப்பப்பட்டது. ஆனா கால ஓட்டத்தில் அவை எதுவுமே மிஞ்சியில்லை. படைப்புகள் அத்தனையும் ஒன்றை மற்றொன்று சார்ந்தே இருக்கும்னு இவை புரிய வைக்குது. அந்த கோட்பாட்டின்படி பொதுவா எல்லா ஜீவராசிகளின் நன்மையையும் கருத்தில் கொண்டுதான் இந்த நினைவு சின்னங்களுக்கு நன்கொடைகள் அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல புறக்கண்களுக்கு தென்படாத தெய்வீகத்தின் நேர்த்தியைத்தான் இந்த சிற்பங்கள் பிரதிபலிக்குது. அந்த நேர்த்தி நம் அத்தனை பேரிலும் ஆழமா ஊடுருவிருக்கு. அதனாலதான் கலைப்படைப்பா அதை கண்முன்ன காணும் போது நமக்கு சிலிர்ப்பும் உருவாகுது. முற்கால கலைப்படைப்புகளில் இயற்கையின் இன்றியமையாத உயிரோட்டம் சித்தரிக்கப்பட்டது. அதுல மனித இனம் ஒரு மிகச்சிறிய அளவுல தான் பங்கு வகிச்சது. ஆனா காலப்போக்குல அதில் இருந்து கவனம் விலகி போச்சு. படைப்பின் அஸ்திவாரமா திகழ்ந்த மகிழ்ச்சிகரமான ஒரு உயிர் துடிப்பு மறக்கடிக்கப்பட்டு மனித இனத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும் தற்கால குறுகிய மனப்பான்மையில் இருந்து நாம் விடுபட வேண்டியது அவசியமானது.